தனம், வாக்கு, குடும்பம், ஏதாவது ஒரு மீட்டிங், அடிக்கடி மீட்டிங் போடுற மாதிரி. ஸோ தொழில் அதிபர்களும் மீட்டிங் போடுறாங்களே சில விஷயத்துக்கு, அந்த மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு மீட்டிங் அடிக்கடி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். முதல்ல இது ரொம்ப சிறந்த அமைப்பு சார், ஒரு குடும்பத்தோடு அனுசரித்து போகிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஜாதகருக்கும் குடும்பத்திற்கும் உள்ள ஒரு இணக்கம் மிக சிறப்பாக இருக்கும். ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா, 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 ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனியக்ஷ ராகவ கேதுவே நம. குருவே சரணம். சரி, நல்ல உட்காருங்க. கிரீன் கலர். சரிங்க, இப்போ கவனமா கவனிக்கணும், போர்டே தான் பார்க்கணும். சரிங்களா, கவனிங்க. இப்போ போன பதிவில் நாம் என்ன பார்த்தோம், லக்னாதிபதி பிற பாவங்களில் அமர்ந்த பலன், மற்ற பாவகதிபதிகள் பன்னிரு பாவகதிபதிகளும் லக்னத்தில் அமர்ந்த பலன். சரிங்களா, அதுக்கு அடுத்தது இரண்டாம் அதிபதி மற்ற பாவங்களில் அமர்ந்த பலன், அதாவது எந்த லக்னமாக இருந்தாலும் அது பொது, எல்லா லக்னத்துக்கும் பொதுவான பலன் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் எதன்படி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னாக்கா, அந்த பாவக காரத்துவம் சொல்லுவீங்களா, அந்த அடிப்படை தத்துவத்தை வச்சு தான் நம்ம பலன் பார்க்குறோம். அப்போ பாவக காரத்துவங்களும் ஒரு முறை நம்ம பார்த்துக்கலாம். லக்ன பாவத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம், எப்படி அழைப்போம், அதோட காரகத்துவங்கள் என்ன, நிறம், குணம், தோற்றம், செயல்பாடு. ஒரு ஜாதகரின் நிறம், குணம், தோற்றம், செயல்பாடு, இது எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னா, அந்த ஜாதகத்தை எல்லாம் ஒரு எழுத்திருக்கோம், லக்னம் போட்டிருக்கோம், அதுதான் ஒன்றாம் இடம். அது எந்த ராசியாக வேணாலும் இருக்கலாம், அந்த லக்னம் இருக்கும், அதுதான் முதல் வீடு, அந்த ஜாதகரை குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த லக்னம். அந்த லக்னாதிபதிக்குத்தான் அந்த 12 வீடுகளையும் ஆளும் திறன் கொண்டவர். லக்னாதிபதிக்கு 12 வீடும் சொந்தம், லக்னத்திற்கு அந்த ஜாதகருக்கு அவரோட ஜாதகம் தானே, அதாவது இது தலை, இது எல்லாமே அவருக்கு தானே சொந்தம், இல்லைங்க, லக்னன்றது தலை, ரெண்டாம் இடத்து முகம் சொல்லுவோம், மூணாவது தோல், நாலாவது மார்பகம், நாலாம் பாகம் குறிக்கிறது, ஐந்தாம் பாகம் வயிறு, ஆறாம் பாவகம் அடி வயிறு, ஏழாம் பாவகம் பிறப்புறுப்பு, ஜனனகால பிறப்புறுப்பு, எட்டாம் பாவகம் தொடை, ஒன்பது வந்து மூட்டுக்கால், மூட்டு ரெண்டு மூட்டு, அது ஒன்பதாம் பாவகம், பத்தாம் பாவகம் ஆஹா முழங்கால் சொல்லுவோம்ல, மூட்டுக்கு கீழவும் கணுக்காலுக்கு நடுவில் இருக்கிற முழங்கால், இது எத்தனாவது பாவகம், பத்து, பதினொன்று தான் வந்து கணுக்கால், பனிரெண்டாம் பாவகம் பாதம், பனிரெண்டாவது பாவகம் பாதம், இந்த பாதம் தானே உங்களுக்கு நடக்கிறது, அதனால தானே அது பயணம், வெளிநாட்டு பயணம் சொன்னாங்க, பாதம் தானே நடக்குது, இப்ப புரியுதுங்களா அர்த்தம், லக்னம் தான் தலை, அழகப்ப உங்களுக்கு அந்த விளக்கம் புரியுது பாருங்க, அதுதான் தலை. அப்போ அந்த தலைக்கு தானே எல்லா உடல் உறுப்பும் சொந்தம் தானே அந்த ஜாதகருக்கு, ஆனால் மற்ற உடல் உறுப்புல வந்து தலையை சொந்தம் கொண்டாடுமா, இந்த தலை தான் ஃபர்ஸ்ட். அத ஒரு வீட்டில் தலைவர்னு ஒருத்தர் இருந்தால் அவர் படிதான் எல்லாம் செயல்படணும், அப்படிதான் அந்த வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் என்ற தத்துவமே இருக்கு இதுல. இதுல நம்ம ரொம்ப உணரணும். இந்த இன்னைக்கு காலகட்டத்தில் வருமானத்தை அதிகமாக சம்பாதிப்பவர் தலைவராக எடுத்துக்கொள்றோம், அவர் சின்னவர் பெரியவர் வயசுலாம் பார்க்கறதுல வருமானம் சம்பாதிச்சிட்டா இருப்பா, நிறைய சம்பாதிக்கிறார், அவர் சொல்றதான் கேட்கணுன்ற மாதிரிலாம் வருது, ஆனால் அந்த காலத்தில் அப்படி கிடையாது, யார் சம்பாதிச்சாலும் எல்லாமே யாருக்கிட்ட போவோம், அப்பா கிட்ட, அந்த வீட்டுக்கு தலைவர் யாரோ பெரியவர், தலைவர்னா யாரு, பெரியவங்க, அனுபவம் வாய்ந்தவர், அவர்கிட்ட தான் எல்லா பொறுப்பும் போவோம், தம்பியை சம்பாதித்தாலும் அண்ணன்கிட்ட தான் போவோம், அந்த மாதிரியான, அதுதான் மிக சிறந்த ஒரு வழிநிலை. ஏன்னா எல்லாருக்கும் நல்லது தான் அவர் சொல்ல போறார். அதே போலதான் லக்னாதிபதி 12 பாவத்தை நல்லதானே பண்ணுவாரு, நல்லதானே சொல்ல போறாரு, அப்படி எடுத்துக்கணும். லக்னம் எவ்வளவு முக்கியன்றதை நம்ம உணர்ந்ததுதான் இவ்வளவு நேரம் நம்ம பேசினது.
இதுல உடல் உறுப்பும் இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம் ஒவ்வொரு பாவத்துக்கும். சரிங்களா, லக்னாதிபதி எந்த வீட்டில் இருந்தாலும் அவர் மிக சிறப்பாக இருப்பார். அது எந்த வீட்டில் இருக்கிறாருன்னா கர்மாவை பொறுத்து அந்த வீட்டில் அமைகிறார். லக்னாதிபதி லக்னத்தில் இருந்தால் தன்னை பார்த்துக்கிற ஒரு அமைப்பு, ரெண்டில் இருந்தால் தன் குடும்பத்தை பார்த்துக்கிற பொறுப்பு, மூன்றில் இருந்தால் சகோதரம் தைரியமாக இருப்பார் அப்படிங்கிற ஒரு பிணைப்பு, ஒரு வார்த்தை. நான்கு என்பது வீட்டை கட்டி காக்கணுன்ற ஒரு அமைப்பு. ஐந்துன்னா அந்த குழந்தை பூர்வ புண்ணியத்தையே சார்ந்திருக்கணும், அந்த மாதிரி வாழ்க்கை வாழணும். ஆறுனா உத்தியோகம் நோய் கடன் எதிர்ப்பு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர் இருக்கணும். ஏழுனா மனைவி கலத்திரம் அவங்களை சார்ந்து அவர் வாழ்க்கை அதிகமாக செல்லும் அப்படின்ட்டு. அதுவும் அந்த குறிப்பிட்ட தசாபதி வரும்பொழுதுதான் அந்த பாவம் தொடர்பான செயலெல்லாம் ஜாதகருக்கு ஏற்படும். எட்டில் இருக்கும்போது அதிர்ஷ்டம் அவமானம் கண்டம் விபத்து இதை சார்ந்தே ஜாதகர் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஒன்பதுல இருக்கும்போது தந்தையை சார்ந்து இருக்கக்கூடியது எல்லா வகை பாக்கியங்களே ஜாதகர் விரும்பி அடையக்கூடிய அமைப்பு. பத்துல இருக்கும்போது தொழில் கர்மா எதையுமே கவனிக்க மாட்டார், தன்னோட வேலை என்னமோ அதுலயே இருப்பார். அதான் சொல்லுவாங்கல்ல கர்த்தா வந்து ரொம்ப காரியவாதி, அவர் வேலையில தான் இருப்பாருங்களா. அது பத்துல லக்னாதிபதி இருந்தா. பதினொன்றுனா லாபம் நோக்கமுடையவராகவே இருப்பார் ஜாதகர். பன்னெண்டுனா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல உறக்கத்தை விரும்பக்கூடியவர், வெளிநாட்டு பயணமே போகணும்னு நினைப்பாரு. இந்த மாதிரி கட்டில் சுகம் வெளிநாட்டு பயணம் இந்த மாதிரி சூழ்நிலாம் அவருக்கு உருவாகும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மோட்சம் முக்தி இதெல்லாம் ஜாதகர் போக போக என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்ச பிறகு அதில் போகணுன்ற ஒரு எண்ணம் ஆட்டோமேட்டிக்காக அவர் வரும். அதுக்கான தேடலில் போவார், மோட்ச முக்திக்கான தேடலில் போவார். ஸோ லக்னாதிபதி எங்கே இருக்கிறார் விரும்பி அவர் அமர்கிறார். எல்லா வீடும் அவருக்கு சொந்தம், ஆனால் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அதுவே அவருக்கு தலையான அந்த அதாவது அவர் பிறப்புக்கே தலையான ஒரு விஷயமா அமையுது. இந்த வகையில் தான் நம்ம அதிகமாக பார்த்துட்டு வந்தோம். மற்ற பாகவதி லக்னத்தில் இருக்கும் பொழுது மற்றவர்கள் ஜாதகரை நாடி வராங்க, அவங்களையும் ஜாதகர் பார்த்துக்க வேண்டிய ஒரு கடமை, அடுத்த கடமை அது. ஜாதகர் ஒரு இடத்துல விரும்பி போறாருன்னா அவர் விருப்பப்பட்டு போறாரு, பொறுப்பு தான் விருப்பப்பட்டு எடுத்த பிறப்புன்னு எடுத்துக்கலாம். இன்னொரு பாவம் அங்கே வருதுன்னா மற்றவர் ஜாதகர் மீது விருப்பப்பட்டு வந்த மாதிரி மற்ற பாவகதிபதிகள் லக்னத்தில் அமர்ந்தார். அதையும் இவர் என்ன பண்ணுவார், தன்னோட விருப்பத்தையும் நிறைவேற்றி கொண்டு தனக்கு அதுதான் கடமை. தோல் மேலே வந்த கடமை என்பது லக்னத்தில் அமர்ந்த கிரகம்தான் தோல் மீது வந்த அவர் தோல் மீது அமர்ந்திருக்கும் கடமை. தனக்கு பிடித்ததையும் செய்யணும், தான் அமர்ந்து விட்டு பலனையும் செய்யணும். தோல் மீது தலைமையில் வந்திருக்கிற அந்த விஷயத்தை என்ன செய்யணும் அவரு. ஆனால் இதில் என்னென்னா இவர் போய் அமர்றது வந்து அவர் விரும்பி போகிறது, அதனால் அவர் யாரையும் எதுவும் குறை சொல்ல மாட்டார். நீயே தானே இப்போ போனேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே தலையில் உட்கார்றது என்னென்னா அவர் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அதற்கான கடமையை அவர் ஆற்றியே தீர வேண்டும். அது பேர் தலை விதி. அது தலை விதி. இவர் போய் உட்கார்வது அவர் மனசோட மதி, விரும்பி போகிறது மதி. சந்திரன் தலையில் உட்கார்ந்தா சனி பகவான், அதாவது விதிக்காரகன் சொல்ல வரேன். அவர் ஒரு பக்கம் இருக்கட்டும், அவரை நம்ம கூப்பிடுவோம், அவர் நல்ல விதமாக ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, இதுதான் விஷயம். சரிங்களா, இப்போ கொஞ்சம் ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கோம். லக்னாதிபதி மற்ற வீட்டில் அமர்றதுக்கும் மற்றவங்க அவர் லக்னத்தில் உட்கார்றதுக்கும் எவ்வளோ விஷயம் இருக்கு. இவர் விரும்பி சென்றதையும் செய்ய வேண்டும், விரும்பி வருவதையும் இவர் காப்பாற்ற வேண்டும். அதில் அவர் தவறவே முடியாது, அதிலிருந்து அவர் தப்பிக்கவே முடியாது. அது செய்தே ஆகணும், அவர் கடமை ஆற்றியே தீரணும். கொஞ்சம் நல்லா நல்லா அப்படி உட்காருங்க, கிரிப்பாக உட்காருங்க. எப்படி கொடுப்பீங்க கை, அந்த மாதிரி கொடுங்க உட்காருங்க. சரி, நல்லது. அதே மாதிரி தான் ஒரு சுருக்கம் பார்த்துக்கலாம், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அப்போ தான் இப்போது ரெண்டாம் அதிபதி மற்ற பாவத்தில் அமர்வது எப்படின்னா இவரோட குடும்பம் இருக்கு பாருங்க, குடும்பம் இவரோட குடும்பம், இவரோட பேச்சு, இவரோட வருமானம், இதெல்லாம் யாருக்கு பயன்படும்? ஏஹ, நான் இன்னும் சொல்லலை. யாருக்கு பயன்படும்னா அந்த ரெண்டாம் அதிபதி எங்கே அமர்கிறாரோ அவர்களுக்கு பயன்படும், அந்த விஷயத்திற்காக பயன்படும். அவர் குடும்ப உறுப்பினராகட்டும், அவருடைய பேச்சு எதை சார்ந்திருக்கும், அவர் சம்பாத்தியம் எதற்கெல்லாம் பயன்படுத்துவாருன்னா அந்த ரெண்டாம் அதிபதி எங்கே இருக்கிறாரோ முழுக்க முழுக்க இந்த மூன்று காரத்தும் அந்த பாவத்தை சார்ந்து தான் மற்றதுக்கெல்லாம் பரவும். ஃபஸ்ட்டு எங்க நுழையுது அந்த வருமானம், பேச்சு, அவர் குடும்ப நிலை, முதல்ல எதை விரும்புகிறாங்க அப்படின்ற மாதிரி. நம்ம ரெண்டாம் அதிபதி ஒன்றில் இருந்தா அந்த மூணு காரத்தும் ஜாதகரை நோக்கி இருக்குது, அப்படிதான் அர்த்தம். இந்த மாதிரி ரெண்டுல இருந்தா, மூன்றுல இருந்தா, ஐந்துல இருந்தா, இப்படி அது போகுது. இதுதான் போன பதிவுல நாம பார்த்தது. இப்போ நாம பார்க்கக்கூடிய பதிவு மற்ற பாவக அதிபதிகள் இரண்டில் அமரும் பலன். வேணா இதையும் சுருக்கமா சொல்லிடுறனே. இப்ப பொதுவாக இதே லக்னமா எடுத்துக்குவோம். இப்போ இரண்டாம் அதிபதி மற்ற பாவத்தில் அமரும் பலன் சுருக்கமா பார்த்தா உங்களுக்கு மற்றதெல்லாம் புரியும். இப்ப இரண்டாம் அதிபதி அப்படி வரல, பொதுவா ரெண்டாம் அதிபதி இங்க இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. பொதுவா
அப்போ தனவாக்கு குடும்பம் ஜாதகர் சார்ந்திருக்கு. அதான் ஜாதகர் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அது பொறுப்பை அவர் தலைமையேற்று நடத்தியாக வேண்டும். ரெண்டாவது, அங்கேயே இருந்தால் ஜாதகர் அழகா எங்க போவார், அவர் பாருன்னு இருப்பார். குடும்ப உறுப்பினர்களை மொத்தத்தை பார்த்துவாங்க, சம்பாதிக்கிறதும் குடும்பத்துக்கே கொடுத்துருவார். குடும்ப உறுப்பினர்ல யாராவது ஒரு நபர் யார் அந்த இடத்துல வந்து அமர்ற கிரகம், அவங்க கிட்ட ஒப்படைச்சிருவார். இது ரொம்ப இன்னும் சுலபம் தானே, தான் தலைமையில அமர்ந்து தானே தலைமையெடுத்து செய்வதை விட இவர் பாட்டு ஜாலியா ஒரு இடத்துல போயிட்டு இருந்துட்டு மற்ற பொறுப்பெல்லாம் குடும்பத்திட்டு ஒப்படைச்சிடறாரு. இது இதுதான் நல்ல யோகா அமைப்பு நான் சொல்லுவேன். ஃப்ரீயா இருக்கலாம் உலக வாழ்க்கையில, அதெல்லாம் கொடுப்பன வேணும். நாம ஏத்துக்கணும். ஆனா அவர் அங்கேயே உட்காந்துட்டா குடும்ப பொறுப்பு அவங்க கிட்ட போயிட்டு தலைமை சம்பாதிக்கிறது குடும்பத்தில் கொடுத்துருவார். என்ன கிடையாது, சம்பளத்தை குடும்ப உறுப்பினே போய் வாங்கிட்டு வந்தாலும் வாங்கிட்டு வந்துருவாங்க, அது கூட இவர் வாங்க வேண்டாம். அந்த மாதிரி ஒரு அமைப்புன்னு சொல்ல வரேன். ஓகே, அதற்கு அடுத்தது மிகுந்த தியானத்தில் சென்று கொண்டு உறுத்து கவனித்துக் கொண்டிருக்கும் நந்தகுமார் ஐயா அவர்களே, கொஞ்சம் புன்னகையோடு கவனித்தால் எனக்கு உற்சாகமாக இருக்கும். நல்லா கவனிங்க சார், நல்லது சரிங்களா. வருமானங்க, இன்னைக்கு சந்திரன் இங்கே தான் இருக்கிறாரு உங்களுக்கு, அடுத்தது இங்கே போய் பார்க்குறாரு, லாபம் வேறு அடைய போகிறீங்க சரிங்களா. முக்கியமாக எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு கொடுப்பீங்கல்ல நிறையா, ரைட்டு நிறைய இல்லை கொடுக்க வேண்டியது கொடுத்தா ஓகே. சரி வாங்க, இப்போது ரெண்டாம் அதிபதி மூன்றில் இருந்தால் அவர் குடும்பம் நல்ல தைரியமான குடும்பம், தைரிய வீரியம் உள்ள குடும்பம், அதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறேன், சுருக்கமாக சொல்லியிருக்கேன். ரெண்டாவது அதிபதி நான்கில் இருந்தால் அவர் வருமானம் வாக்கு எதை பற்றி இருக்கும், வீடு சொத்து அம்மா அந்த வண்டி வாகனம் இதை பற்றி தான் இருக்கும், வருமானம்லாம் அதற்கு செல்லும். ஐந்தில் இருந்தால் புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானத்தை சார்ந்திருக்குது ரெண்டாம் பாவம். ஆறில் இருந்தால் உத்தியோக அமைப்பு, இது ரெண்டு கூட ஆறில் இருந்தால் உத்தியோக அமைப்பு. சில சமயம் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா ஏதாவது பொருள் கடன் அது மாதிரி வாங்கியிருந்தார்னா தான் வருமானத்தில் ஒரு பங்கு அதுக்கும் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்பார். இது எது எது வாங்கினாலும் முன்னாடி ஒரு பணத்தை வாங்கி வீட்டுக்கு செலவு செய்துட்டு பிறகு அந்த பணத்தை கடன் அடைக்கிறதுக்கு தான் பயன்படுத்துவார். இது அந்த அமைப்பு உத்தியோகத்தில் முதல்ல இவ்வளோ 10,000 கொடுங்க, 20,000 கொடுங்க, இல்லை 5 லட்சம் கொடுங்க, ஏதாவது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுவார், அடைப்பார் இல்லையா. ஏதாவது சொத்து ஒருவேளை 4வது அங்கே இருந்துட்டு வீட்டு கடன் ஒன்று சொல்கிறாங்கல்ல, 4வது இருந்தால் வீட்டு கடன், வீட்டுக்காக கடன். 5வது குழந்தைக்கு புத்திரத்துக்கான கடன், ஒரு தெளிவாக சொல்லலாம். 2வது அங்கே இருக்கிறார், குடும்பத்துக்காக வாங்கிய கடன், குடும்பத்துக்காக முதல்ல பணத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வருமானத்தை என்ன பண்ணுவார், கடனை பே பண்ணுவார். அது நல்ல விதமாக இருந்தால் அது நல்ல விதமாக போகும். நிறைய பேர் மாதத்துக்கு மறைக்கு சம்பளம் வாங்குறாங்கல்லங்க மொத்தமாக, என்னங்கய்யா ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், மொத்தமாக எல்லாமே வாங்கிட்டு அப்புறமா கடைசியாக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு கடைசியாக செட்டில் பண்ணுவாங்க பாருங்க பைசா, அந்த மாதிரி அமைப்பு. அதுக்கு அடுத்தது 2வது 7 இருந்தால் குடும்ப பொறுப்பு திருமணத்துக்கு பிறகு மனைவி கிட்ட போயிடுது. அதுக்கப்புறம் 8 இருந்தால் ஜாதகம் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் ஆசை, இது நல்ல விதமாக இருந்தால் அதிர்ஷ்டம் ஆசையில் நல்லா சிறப்பாக இருக்கும், இல்லைன்னா அவமான கஷ்டம் அது மாதிரிலாம் ஏற்படும். அதுக்கடுத்தது 9 இருந்தால் பாக்கியஸ்தானம், ஜாதகர் எல்லா வகையான பாக்கியத்தையும் மறையக்கூடிய ஒரு அமைப்பே இருப்பார். நான் சொல்கிற பலனெல்லாம் அங்கே அமரும் கிரகம் பார்க்கும் கிரகம்லாம் சுபகிரகமாக இருந்ததுன்னா நான் சொல்கிறேன் பல நல்ல பலன்கள் அப்படியே நடக்கும். ஒரு பாவகிரகங்கள் தொடர்பு பார்வை அந்த இடத்துல இருக்கிறதுனால என்ன ஆகும், அது அப்படியே மாறுபட்ட, அதான் நான் சொல்கிற பலன்லேருந்து என்ன ஆகும், படிப்படியாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கும், அவ்வளோதான் விஷயம். சுத்தமாகலாம் போகாது, கொஞ்சம் தான் இதுவாகும். அதுக்கு அடுத்தது 2வது 10 இருந்தால் இது வந்து உத்தியோக அமைப்புன்னு கூட சொல்லலாம், தொழில் யோகம் அப்படிலாம் கூட ஒரு அமைப்பு இருக்குது. ஜாதகருடைய வருமானத்தை மறுபடியும் தன்னோட தொழிலையும் முதலீடு பண்ணுவார், தன்னுக்கு சம்பாதிக்கிற பணத்தை மீண்டும் மீண்டும் தொழிலில் போட வேண்டியது, மீண்டும் லாபத்தை அடைய வேண்டியது, இப்படிலாம் லாபாதிபதி இங்கே இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, இன்னும் முதலீடும் போடுவார், லாபத்துக்காக முதலீடு போடுவார், லாபத்தையும் அடைவார். அதான் நல்ல விதமான அமைப்புன்னு சொல்கிறேன். அதில் வேறு ராகுக்கு ஏற்ற மாதிரி சனி வேறு கிரகம் இல்லாமல் என்ன ஆகும், அதில் கொஞ்சம் விரலுக்கேற்ற வீக்கம் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி விரலுக்கேற்ற வீக்கம்னா என்னென்னா கிரக சேர்க்கை பார்வை பொறுத்து இருக்கிறது. நான் அடிக்கடி விரலுக்கேற்ற வீக்கம் சொல்கிறோமே, அந்த ஜாதகத்தில் கிரகங்கள் அமைந்த அமைப்பு பொறுத்து அவருக்கு அமை கிடைக்கிறது. அடுத்தது 2வது 11 இருந்தால் லாப நோக்கம், அதாவது பார்த்தீங்கன்னா அவரோட வருமானம் டைரெக்டாக ஏடிஎம் கார்டுக்கு போயிடும், சேவ் பண்ணிவிடுவார், பணத்தை எடுக்கவே மாட்டார், எதுக்குமே பயன்படுத்த மாட்டார், அப்படியே பணம் சேர்ந்துனே இருக்கும். அதான் சேர இடத்துலாம் சேருன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி சேர்ந்துட்டே இருக்கும் பணம், ஏன்னா ஏற்கனவே சொத்து பற்றி நிறைய இருக்கும். 2வது 11 இருந்தால் அவர் ஏற்கனவே வசதியானவர், இது உபரியாக தான் சம்பாதிக்கிறார், நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்கல்ல தான் ஒரு வேலை செய்யணுன்றதுக்காக செய்வாங்க, அந்த மாதிரி
ரெண்டாம் அதிபதி தனவா குடும்பஸ்தானபதி பலனில் இருந்தா அவர் குடும்பத்தோடு பார்த்தீங்கன்னாக்கா அல்லது உத்தியோகத்துக்காக அவர் வெளிநாடு செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு, வெளிநாட்டில் போய் பழைக்கிறது, வெளியூர் போய் பழைக்கிறது, அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கும். பதினோராம் இடம் வந்து கவனிங்க, பரவாயில்ல, பதினோராம் இடம் வந்து ஒருவேளை ஸ்திர ராசியாக இருந்தால் பதினோராம் தன்னோட உள்ளூரிலேயே லாபத்தை சம்பாதிப்பார். இதெல்லாம் ரொம்ப நுணுக்கமானது, எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இப்போ கொடுக்குறேன், அந்த பதிவில் தரல. ரெண்டாம் அதிபதி ஸ்திர ராசி, ஸ்திர ராசி பதினோராம் இடமாக வந்தால் அது லக்னம்லாம் எப்படின்றது அப்புறம் நம்ம பார்த்துக்கோம், முதல்ல இந்த விதிகளை பார்த்துக்கலாம். இதில் பதிவு கூட பார்த்து கூட நீங்கள் அப்புறம் எழுதிக்கலாம். ஸோ ரெண்டாம் அதிபதி பதினொன்றில் இருந்து, சாரி பதினொன்று பாருங்க, இங்கே இதானே, நான் பதினொன்று பன்னெண்டே காமிச்சிட்டு இருக்கிறேன். ரெண்டாம் அதிபதி பதினொன்றில் இருக்கும் பொழுது அது வந்து ஸ்திர ராசியாக இருந்தால், இப்போ இது ஸ்திர தானே வருது மேஷ லக்னத்துக்கு, உள்ளூரிலேயே லாபத்தை சம்பாதிப்பார். அந்த பதினோராம் பாவகம் இப்போ லக்னம் மாறும் இல்லையா, இப்போ பதினோராம் பாவகம் சரராசியாக இருந்தால் கொஞ்சம் வெளியூர், ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு, அதாவது கண்டம் விட்டு கண்டம், கொஞ்சம் ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு, இந்தியா, அதாவது அவர் பிறந்த ஊருக்குள்ளவே விட்டு போயிட்டுன்னா அந்த ஊரில் தான் லாபம் கிடைக்கும். அப்படித்தாங்க அவர் முயற்சியை பண்ணணும். ரொம்ப அதாவது ஸ்ட்ரைட்டான தெளிவான பலனே சொல்கிறேன் இப்போ, இது பொது பலனில் கூட வராது, முதல் எடுத்ததும் அதை ஏன் ஒரு வேலை கிடைக்கல இந்த விதி இருந்தோன்னா அதுக்கு தான் பாவகிரகம் சேர்றது, பார்வை போகிறது, அதனால குறையுமே தவிர அந்த அடிப்படை விதி வந்து அதுதான். நிறைய ஜோதிடர்கள் அந்த முதல் அமைப்பை வைத்து எடுத்தவொன்னே சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த சூட்சம் வந்தால் அது எடுத்தவொடனே சொல்லிடலாம், ரொம்ப தெளிவாக இருக்கும். அதுக்கடுத்தது அதே பதினோராம் பாவக அதிபதி, நான் சொல்றது ரெண்டாம் அதிபதி பதினொன்று இருக்கணும், இருந்து ஸ்திர ராசியாக இருந்தால் உள்ளூரில் லாபம், ரெண்டாம் அதிபதி பதினொன்றில் இருந்து அது சரராசியாக இருந்தால் கொஞ்சம் ஒரு 100 கிலோமீட்டரு 200 கிலோமீட்டரு 300-500 கிலோமீட்டர் தாண்டி அந்த அவங்க நாடு எந்த கிலோமீட்டரோ அதுக்குள்ளே அந்த நாட்டின் எல்லைக்குட்பட்ட எல்லா ஸ்டேட்லேயும் அவர் பிழைத்து கொள்ளலாம், லாபத்தை அப்படி தான் அடைய முடியும். ஒருவேளை பதினோராம் ரெண்டாம் அதிபதி பதினொன்றில் இருந்து அந்த பதினோராம் இடம் உபய ராசியாக இருந்தால் முழுக்க முழுக்க ஒன்று இவர் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கிறதோ இல்லை வெளிநாட்டிலேருந்து ஏதோ ஒரு வகை வருமானத்தில் போகிறதும் வருதும், அடிக்கடின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வெளியூரில் தான் ரொம்ப ரொம்ப தூரம், இவர் எங்கேருந்து வேலை செய்கிறார் எங்கே போகிறார் வர்றாருன்னு யாருக்கும் தெரியாது, இவருக்கு லாபம் எப்படி வருதுன்னே தெரியாது, அந்த மாதிரி ஒரு அமைப்பு. ஏன்னா இன்றைக்கி லாபம் தான் எல்லோருக்கும் முக்கியமாக இருக்கிறதுனால இதை பற்றியும் ஒரு குறிப்பு இப்போ கொடுத்துட்டோம். அப்போது இன்றைய தலைப்புக்கு முக்கியமாக போயிடலாம். நம்ம இரண்டில் மற்ற கிரகங்கள் அமர்வதால் ஏற்படும் பலன்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ கவனிங்க, 12 பாவக அதிபதிகளும் இரண்டில் எந்த லக்னமாக இருந்தாலும் இரண்டில் அமரும் பலனை இப்போ விவரமாக தெளிவாக பார்க்க போகிறோம். சரிங்களா, இப்போ லக்னாதிபதி இது வந்து பொதுவாக உதாரணத்துக்காக இந்த லக்னம் எடுத்துருக்கோம். இப்போ லக்னாதிபதி இரண்டில் இருந்தால் கரெக்டு தானே, சரியாக தானே போகிறோம், லக்னாதிபதி இரண்டில் இருந்தால் இப்போ லக்னாதிபதி எதை சார்ந்திருக்கிறார், தன்னுடைய குடும்பத்தை விரும்பி வழி நடத்துவார், ரொம்ப பிடிக்கும் அவருக்கு குடும்பத்தை பார்த்துக்கிறதுனா, அல்வா சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ இன்ட்ரெஸ்ட், வீட்லேயே இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம் மனுஷனுக்கு. அதாவது குடும்பம்னா என்னங்க, எல்லா உறுப்பினரையும் ஒட்டுமொத்த உறுப்பினரையும் மிகவும் நேசிப்பார் லக்னாதிபதி, அவர் விரும்பி தான் அமர்றாரு, அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் வேலை கூட சரி, தொழில் மற்றவங்க ஆள் எல்லாமே தன்னுடைய முதல் குடும்பம் மட்டும்தான் தன்னை ஊட்டி, ஏதோ ஒருத்தர் ஏதோ சொன்னாருமே பாராட்டி சீராட்டி வளர்த்தன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தன் குடும்பத்தை குடும்ப உறுப்பினர்களை அவ்வளோ மிகவும் நேசிக்கக்கூடியவர் லக்னாதிபதி இரண்டில் அமரும் பொழுது. இதெல்லாம் வந்து ஒரு ஒரு கோட் வேர்ட் மாதிரி பொதுவான பலன்களை நம்ம போயின்ட்டுருக்குறோம், பின்னர் வந்து ஜாதகத்திலேயே நம்ம வருவோம் உள்ள கோட் வேர்ட் புரிஞ்சுக்கும். அதுக்கடுத்தது இரண்டாம் அதிபதி இரண்டிலேயே இருப்பது, இரண்டாம் அதிபதி இரண்டிலேயே இருப்பதுதான் ரொம்ப மிக மிக உன்னதமான ஒரு பலன். அப்போ லக்னாதிபதி வேற எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பார் அல்லது ரெண்டிலேயே கூட இருக்கட்டும், அதே சமயம் இரண்டாம் அதிபதி அங்கேயே இருக்கும்பொழுது குடும்ப உறுப்பினர்களே நீ சம்பாதிச்சு கொடுத்தா போதும் ஐயா நாங்கள் பார்த்துக்கிறோம், அல்லது ஜாதகர் சம்பாதிக்கவில்லை என்றாலும் குடும்ப உறுப்பினர்களே சம்பாதித்து ஜாதகரை கூட காப்பாற்றுவார்கள், இது இன்னும் மகாயோகம்.
மொத்த குடும்ப உறுப்பினர் வருமானம் இங்க ஜாதகர்கிட்ட வந்து சேருது, மொத்த பேர்தான் சேருது. இதுல லக்னாதிபதி ரெண்டுல இருந்து ரெண்டாம் அதிபதி அங்கேயே இருந்தால் இவரோட பணம் பிளஸ் அவங்களுடைய அவங்க குடும்ப உறுப்பினர் எல்லாம் சேர்ந்து ரொம்ப வருமானம் ரொம்ப அதிகமாக சிறப்பாக இருக்கும். பிறகு பேச்சு, ஒரே பேச்சு, எல்லாருமே ஒரே ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சா எல்லாரும் ஒரே விஷயத்தை பத்தி பற்றி அதிகமாக பேசுவாங்க. பேச்சு ஒரே இடம் தானே குறிக்குது, ஒரே காரணத்துவம் தானே குறிக்கும், தனம், வாக்கு, குடும்பம். ஏதாவது ஒரு மீட்டிங் அடிக்கடி மீட்டிங் போடுற மாதிரி, ஸோ தொழிலதிபர்களும் மீட்டிங் போடுறாங்களே சில விஷயத்துக்கு, அந்த மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு மீட்டிங் அடிக்கடி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். முதல்ல இது ரொம்ப சிறந்த அமைப்பு சார், ஒரு குடும்பத்தோடு அனுசரித்து போகிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஜாதகருக்கும் குடும்பத்திற்கும் உள்ள ஒரு இணக்கம் மிக சிறப்பாக இருக்கும். பொருளாதாரத்தில் ரெண்டு பேருக்கும் ரொம்ப ஈக்குவல், குடும்ப உறுப்பினருக்கு எவ்வளோ சராசரியாக இருப்பாங்க எல்லாருமே. இவர் குடும்ப உறுப்பினர் சார்ந்தாலும் அக்கா தங்கை குடும்ப உறுப்பினர் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா வசதியிலையும் சரி அழகிலையும் சரி வண்டி வாகனம் எல்லா வகையிலையும் சரிசமமாக ஈக்குவலாக இருப்பாங்க, உருவத்தில், நிறத்தில், குணத்தில். அது எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம் தெரியுங்களா, எல்லாரும் ஒரே குணம் ஒத்து போகிறது ஒரு குடும்பத்திலங்க ஸ்மூத்தாக போகும் வாழ்க்கை. இதை சொல்லுவாங்களே வெண்ணெய், இது பால் வெண்ணெய், அந்த வெண்ணெய் மாதிரி அப்படியே அருமையாக போகும். அடுத்தது மூன்றாம் அதிபதி இரண்டில் இருந்தால், பிரபாவக அதிபதி இரண்டில் இருக்கும் பலன் தான் பார்த்துட்டு வரோம். மூன்றாம் அதிபதி இரண்டில் இருந்தால், மூணாம் அதிபதி என்ன சொல்லுவோம் நாம, தைரிய வீரியஸ்தானம், இளைய சகோதரஸ்தானம், அந்த பாயிண்டே பிடிப்பான். அந்த முதல் முதன்மையான மூன்று காரத்துவங்கள் வரும், எல்லா பாவத்தும் அல்லது நான்கு வரும், அந்த காரத்துவத்தை வேஸ்ட் பண்ணி இப்போதான் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ தைரியம் இரண்டில் இருக்கிறது என்றால் குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேரும் தில்லானவங்க, தைரியமானவங்க. தங்களை தம்பி உலையான் படைக்கு அஞ்சான்ற மாதிரி எதுக்கு அஞ்ச மாட்டாங்க அந்த குடும்பத்தில் உள்ளவங்க ரொம்ப. அதுவும் வந்தாலும் மொத்த பேரும் ஒத்துமையா வருவாங்க. தைரிய நாதனே ரெண்டில் இருக்காது, யாரோ ஒருத்தர் சொன்னாங்களாம் அஷ்டலட்சுமியில் உங்களுக்கு எந்த லட்சுமி இருக்கணும், உங்கள் வீட்டில் தங்கணும்னு கேட்பாங்களாம் தெய்வங்களே வந்து. அவர் கேட்டது தைரியலட்சுமி தான் எனக்கு இருந்தால் போதுங்க, நான் ரொம்பலாம் ஆசைப்படலை அப்படின்னாராம். உடனே பார்த்தா எல்லாரும் வரிசையை கட்டிட்டு உள்ளே வந்துடுறாங்க. என்னங்க எல்லாரும் வர்றீங்க, தைரியசாலி தானே கேட்டேன்னா, தைரியம் இருக்கிற தைரியலட்சுமி இருக்கும் இடத்துல தான் நாங்களும் இருப்போம், மற்ற லட்சுமியும் இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் ஜாதர் புத்திசாலித்தனமாக கேட்டாரோ, இவங்களாம் அதுதான் விரும்புவாங்க. இவர் குடும்ப உறுப்பினர் எதை விரும்புகிறாங்க, தைரியத்தை விரும்பக்கூடிய ஒரு வீட்டில் அந்த வீடு எப்படி இருக்கும், அப்போ அஷ்டலட்சுமிகளும் குடியிருப்பார்கள். மூன்றாம் அதிபதி இரண்டில் இருந்தால் நீங்க உடனே எழுதலாம்ல பலன், அஷ்டலட்சுமிகளும் வீட்டில் அவர் குடும்பத்தில் வாசம் செய்வார்கள். இன்னொன்று ஜாதகரின் முகத்தை குறிக்கக்கூடிய இடம் லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் அவர் முகம். இப்படிதான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரேன், நம்ம அங்கங்க இருக்கிற கோட் வேர்டு என்ன பண்றோம், இப்படிதான் எடுத்து போடுறோம். புள்ளி வச்சா கோலம் போட்டுடணும், அந்த கோலம் நம்ம ஜாதக அமைப்பு படி ரங்கோலி கோலமா, பூ கோலமா, கம்பி வச்ச கோலமான்றது அது நம்ம திறமை. கோலம் போட்டு இல்லாமா மார்கழி மாசம் வேறு போயிட்டு இருக்குது, மார்கழி 22 வேறு இன்னைக்கு, இன்னும் 8 நாள் இருக்குது, 8-9 நாள். ஸோ நாலுலேருந்து கோலம் போட்டுருக்கேன். வாங்க வாங்க என் கூட வந்துருங்க, நான் சொல்கிறேன். அடுத்தது நான்காம் அதிபதி இரண்டில் இருந்தால் நான்காம் பாவக காரகத்துவங்கள் என்னென்ன, வீடு, வீடு, மனை, வீடுனாலும் மனையெல்லாம் ஒன்று தான், வீடு, வண்டி, வாகனம், வண்டினாலும் ஒன்று தான். ஸோ வீடு, வாகனம், தாய், சுகஸ்தானம் வேறு, அது படிப்பால் கிடைக்கக்கூடிய சுகம், வண்டி வாகனத்தால் கிடைக்கக்கூடிய சுகம், தாய் மடி மீது அமர்ந்து அதை அதை தலை சாய்ந்து தூங்குறாங்கள, தாய் மடியில் தானே தூக்கம். என்னங்க அந்த மாதிரி ஒரு மிக சிறந்த ஒரு அமைப்பு ஜாதகர். அந்த நாலாம் அதிபதி ரெண்டில் வரும்பொழுது அந்த குடும்பத்தை தாய் பார்த்துக்கிறார். திருமணத்துக்கு முன்னாடியும் சரி, அந்த ஜாதகரின் திருமணத்துக்கு பிறகும் சரி, அந்த குடும்பத்தை யார் பார்த்துக்கிறது, தாய் தான் பார்த்துக்கிறார், அம்மா பார்த்துக்கிறாங்க, ரொம்ப பொறுப்பாக பார்த்துக்கிறாங்க. யார் பார்த்துக்கிட்டாலும் ஒரு அம்மா பார்த்துக்கிட்டா எப்படி இருக்கும், அந்த குடும்பம் மிக சிறப்பாக இருக்கும். எனக்கு என்ன, எனக்கு எங்கள் அம்மா இருக்கிறாங்க, திருமணத்துக்கு பிறகு மாமியார், அவங்க திருமணத்துக்கு பிறகு மாமியார். நான் நிறைய பேர் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன்,
நம்முடைய அம்மா எப்படியோ வரக்கூடிய மாமியரும் அப்படியே, சரிங்களா, அந்த ஜாதகன் அப்பா எப்படியோ அவருக்கு வரக்கூடிய மாமனாரும் அப்படியே. கொஞ்சம் கொஞ்சம் குண வேறுபாடு மாறலாங்க, காலம் பொருள் இடம் பொறுத்து. இங்கே மாப்பிள்ளைனாக்கா அங்க ஒரு மாதிரி, வீட்டில் மாப்பிள்ளைன்னா அங்கே ஒரு விதமா பேசலாம், அதே வீடுன்னு அதே மாதிரி இங்க நடந்துக்க முடியுமா? ஆனா அவர் குணம் அது ஒரு குணம் தானே இருக்கு, அந்த மாதிரி தான் அர்த்தம். அப்பாவா இருக்கும்போது இவங்களுக்குள்ள ஒரு நெருக்கம், அது வேற வகையான இருக்கும். ஆனால் ரெண்டு பேரும் குணம் ஒன்னாதான் இருக்கோன்ற, மாமனாருக்கும் அப்பாவுக்கும் ஒரே குணம், மாமியாருக்கும் அம்மாவுக்கும் குணம் கண்டிப்பாக ஒரே மாதிரி தான் இருக்கும். வசதியில இருந்து கிட்டத்தட்ட அந்த குணம் மட்டும் ஒன்னா தான் இருக்கும், அதை கொஞ்சம் மைன்யூட்டா செக் பண்ணணும். சில பேருக்கு மாறுதுன்னு கூட சொல்லலாம், அதற்கு காரணம் இருக்கிறது, தன் குணத்தை மாற்றிக்கொண்டு அவர்கள் பழகுகிறார்களே தவிர ஒரிஜினல் அம்மாவை மாதிரி தான் அவர், அப்பாவை மாதிரி தான் அவர் என்பதை உணர வேண்டும். முக்கியமாக அம்மா சொல்றத ஒத்துக்கிற பொண்ணு, அதே மாமியார் சொல்றத ஒத்துக்காரத்துக்கு ஒரு காரணம் என்னன்னா, அம்மா கிட்ட சின்ன வயசுலேருந்தே பழகிட்டாங்க. ஆனால் இங்கே வரும்பொழுது மறுபடியும் நாம் அதே மாதிரி கேட்கணுமான்னு சொல்லிட்டு என்ன பண்ண, நான் சொல்றது அவங்க கேட்கறன்ற மாதிரி குணம் மாறும். 30 வயசுக்கு பிறகு குணம் மாறும்னு சொல்லியிருக்கிற ஞாபகங்களா? சுதந்திரமாக இருந்த ஒருவர் பிறகு, சரி இவ்வளோ நாள் சுதந்திரமாக இருந்தோம், இப்போ அடுத்தவங்க பேச்சை கேட்கலான்னு நினைக்கிறோம் பொண்ணு. அதே அடுத்தவங்களை அடிமையாக அடுத்தவங்க சொல்றதை கேட்டு கேட்டு நடந்திருந்தவங்க, நடந்து கொண்டிருந்தவர்கள் திருமணத்துப்படி என்ன பண்ணுவாங்க? மாறிடுவாங்க. இதுதான் விஷயம். சரி சார், அடுத்தது 5வது பாவகதி 2 இருந்தால் 5வது வீடு என்ன சொல்லுவோம் நாம? புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம் 2 இருக்கிறார் அப்படின்னாக்கா பார்த்தீங்கன்னா, இவர் குடும்பம் இவருக்கு அமைந்தது பூர்வ புண்ணிய பலத்தால், பூர்வ ஜென்ம பந்தம் சொல்லுவார். எங்களுக்குள்ள ஏதோ ஒரு பந்தம் இருக்குன்னே நினைப்பாங்க 5வது அதிபதி 2 இருந்தால். மேலும் அவர் புத்திரஸ்தானாதிபதி அல்லவா, குழந்தை பிறப்புக்கு பிறகு நல்ல வருமானத்தை ஜாதகர் அடைவார் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம்லாம். அதுக்கடுத்தது 6வது அதிபதி 2 இருந்தா, இது உத்தியோக அமைப்பு. 6வது அதிபதி 2 இருப்பது உத்தியோக அமைப்பு பிளஸ் அந்த நோய் கடன் எதிர்ப்புன்னு சொல்றோம் இல்லையா, அது ஒருவேளை சுபகிரகம் பார்வை கிடைக்காத போது என்ன பண்ணிடும், தேவையில்லாத ஒரு கடன் நோய் குடும்ப உறுப்பினர் அத்தனை பேருக்கு காமிச்சிடும். அந்த குடும்பமே பார்த்தீங்கன்னா எப்பவுமே எதிர்ப்புலேயே வாழக்கூடிய ஒரு அமைப்பு, தேவையில்லாத வீண் சஞ்சலம், இந்த மாதிரி தேவையில்லாத கடன் எதிர்ப்புகளை அடிக்கடி குடும்ப உறுப்பினர் சந்திக்கிற மாதிரி அமைஞ்சிடும். ஜாதகம் அதில் இருந்துட்டு அவரையும் சேர்த்து இது பண்ணிடும். ஒருவேளை அந்த இடத்துல குரு இருந்து மற்ற சுபகிரகங்கள்லாம் பார்த்து இருந்தால் சமாளிக்கப்படும், சரி பண்ணிடுவாங்க எல்லாமே. இதுதான் அடுத்தது 7வது அதிபதி 2 இருந்தான். என்ன சார் 7னா கொஞ்சம் சிரிக்கலாம் இல்லையா, கலத்திரம், கனவு நல்லது, மனைவி குறிக்கக்கூடிய இடம், ரொம்ப சந்தோஷமான இடம். ஆமா சரி, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் 7வது பத்தி பேசினா, கல்யாணம் ஆனவங்களுக்கு அடுத்தது 8க்கு போயிடலாம் சொல்லுவீங்க. சரி வேற வழி இல்ல, பாடத்துல இருக்கிற நாம சொல்லி ஆகணும். 7வது பாவகம் கலத்திரம், கனவு நல்லது, மனைவி குறிக்கக்கூடிய இடம். பால்ய வயதில் இருக்கக்கூடியவர், சிறு வயதில் இருக்கும் நண்பர்கள் காதலியை குறிக்கக்கூடிய இடம். திருமணத்து பிறகு ஒரு 40 மூத்த வயதினர்களுக்கெல்லாம் வந்து அந்த பார்ட்னர்ஷிப் கூட்டாளிகளை குறிக்கக்கூடிய இடம். வயதுக்கு ஏற்ப அந்த பாவக பலன் எடுத்து பலன் சொல்வது ஒரு கலை, ஜோதிட கலை. அப்போ 7வது அதிபதி 2 இருக்கும் பொழுது திருமணத்திற்கு பிறகு கணவனோ அல்லது மனைவியோ அந்த ஜாதகரின் குடும்பத்தில் ஒன்றோடு ஒன்றாக முதல் நாளே ஒன்றிடுவாங்க. என்னமோ 10 வருஷம் அந்த வீட்டிலேயே இருந்து வாழ்ந்தவங்க மாதிரி ஏற்கனவே அவங்க அம்மா வீட்டில் கூட அப்படி இருந்திருக்காது பொண்ணு அல்லது அந்த அவரு பையனா இருந்தா, என்னடா நீ நான் அவங்க அம்மா வீடு இதுவா அதுவா என்ன ரொம்ப அங்கேயே அப்படியே ஒரு கேட்பாங்கல்ல, அங்கேயே போயிட்டு இருக்கிறியா ரொம்ப, அவங்க இல்ல அவங்கள பத்தியே ரொம்ப சார்ந்து பேசுறியே அப்படின்ற மாதிரி அமைப்பு வரும். பொதுவா நல்லதுமா தான் கேட்பாங்க. அந்த மாதிரி 7வது அதிபதி 2 இப்ப ஆண் ஜாதகமாக இருக்கட்டும், இருக்குதுன்னா மனைவி தானே, 2 குடும்ப பொறுப்பே எடுத்துக்கும் சார் பொண்ணு, இது அந்த குடும்பத்துக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் அவர் போய் அமர்ந்து அந்த இடம் ஒரு நட்பு வீடா இருந்து, அதான் சொன்னோம் இல்லையா, சுபத்தன்மை இருக்கும் பொழுது நல்ல விதமான பெண் அமைப்பு, நல்ல விதமான அமைப்பை பெண் அனுபவிக்கும். வேற அசுபகுரம் பார்க்க பார்க்க என்ன ஆயிடும், அந்த தன்மையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையும்றது நீங்க இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். சரி வாங்க, அதே சமயம் இந்த தொழில் உத்தியோகம் இந்த பார்ட்னர்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா,
கூட்டாளிகள், கூட்டு தொழில், இதெல்லாம் செய்யலாம். இது நல்ல விதமாக அமையும் பட்சத்தில் ஏழாம் மதிப்பு ரெண்டுல இருந்தா பார்ட்னர்ஷிப்லாம் செய்யலாம். நிறைய கேள்வி கேட்பாங்க ஐயா, பார்ட்னர் கூட்டு தொழில் செய்யலாமா? ஏழாம் மதிப்பு நல்ல விதமாக இரண்டில் அமர்ந்து சமம் பெறும்போது நல்ல விதமாக இருக்கும். அடுத்தது எட்டாம் அதிபதி இரண்டில் இருந்தால் அது நல்ல, அந்த பாவகம் நல்ல சுப வலிமையோடு இருக்கும் பொழுது. சுப வலிமைனா என்ன? குரு, சுக்கரன், சந்திரன், புதன்லாம் சம்பந்தப்படும் போது, ரெண்டாம் பாவமும் எட்டாம் பாவம் சம்பந்தப்பட்டு சுபகரங்கள் தசாபதியெல்லாம் நடக்கும் பொழுது, அது நல்ல வயதில் அனுபவிக்கக்கூடிய வயசுல நடக்கும் பொழுது நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஜாதகரை கதவை தட்டும். அந்த குடும்பத்திற்கும் குடும்ப உறுப்பினர்களும் அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புலாம் வந்து சேரும். அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கும். ஆசை நியாயமானதாக இருக்கும். எதுவுமே அளவோடு இருந்தாதான் நல்லது. ஒருவேளை அளவு அதிகமாச்சுன்னா அங்கதான் வந்து நிற்பார் ஸ்ட்ராங்கா ஒருத்தர், கேது பகவான். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கேது எங்கெல்லாம் இருக்கிறாரோ அந்த பலன் எல்லாம் நீ லிமிட்டாக தான் அனுபவிக்க முடியும், ஏன்னா நீ நிறைய அனுபவிச்சிட்ட ஏற்கனவே அப்படின்னு கருத்து தெரிவிப்பதற்காக உட்கார்ந்திருப்பவர் தான் கேது பகவான். எதையும் ஒரு லிமிட்டை அனுபவிக்கிறதுக்கு வச்சிருக்கிறார் சார் கேது பகவான் இருக்கிறாருங்க. அடுத்தது ஒன்பது போயிடலாமா? ஒன்பதாம் அதிபதி இரண்டில் இருக்கும் பலன். ஒன்பதுனா யாரு? தந்தை, பாக்கியஸ்தானம், தந்தையால் கிடைக்கக்கூடிய அத்தனை பாக்கியங்கள், தந்தை வழி, தாத்தா பாட்டி, அத்தனை பூர்வ புண்ணிய பலம் எல்லாம் அதுல சேர்ந்து வரும். அந்த சந்ததி எல்லாம் அது ரெண்டில் இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜாதகரின் பேச்சை மிக அதிகமாக விரும்புவார்கள். ஜாதகரின் குடும்பத்து மேல ரொம்ப கூட்டு குடும்பமா இருக்கும் சார். ஒன்பதாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி ரெண்டுல இருந்தா குடும்பமே கூட்டு குடும்ப அமைப்பு. இதெல்லாம் எத்தனை அமைப்பு வருது பாருங்க, ஒரு விஷயத்த பார்க்கும் பொழுது எல்லாமே நம்ம புரிஞ்சுக்க முடியும். தந்தை ஜாதரின் குடும்பத்தை மிக சிறப்பாக கவனித்துக் கொள்வார். யாரு? தந்தை. நாலாம் அதிபதி ரெண்டுல இருந்து அம்மா பாத்துக்கிறாங்க, ஏழாம் அதிபதி ரெண்டுல இருந்தா மனைவி பாத்துக்கிறாங்க, ஐந்தாம் அதிபதி ரெண்டுல இருந்தா பிள்ளை பிறந்து அவர் தலையெடுத்த பிறகு பாத்துக்கிறாரு. என்னங்க ஐயா? அதே போல ஆறாம் அதிபதி இருந்தா அவர் நல்ல விதமா இருந்தா தாய் மாமன் பாத்துக்குவார் குடும்பத்தை. மூன்றாம் அதிபதி ரெண்டுல இருந்தா சகோதரன், இவர் சம்பாதிக்கலாம் சகோதரன். நிறைய பேர் சகோதர சம்பாத்தியம் தான் அதிகமா இருக்கும். இவருக்கு எங்கேயுமே வேலை அமையாது பற்றி அவரு தசாபத்தி ஒரு விதமா ஏதாவது பாதிப்பு இருந்து மூணாம் அதிபதி ரெண்டுல சகோதரத்தோட அவர் பார்த்துக்குவார் கொஞ்ச நாளைக்கு குடும்பத்தை. அப்படிலாம் இருக்கு. எட்டாம் அதிபதி ரெண்டுல இருக்கும்பொழுது என்ன ஆயிடுது? ஏதோ அதிர்ஷ்டவசமா குடும்பம் அந்த நேரத்தில் பிழைத்து கொண்டிருக்கும். யாராவது ஒரு உதவினால் நடக்கும். அதை அதிர்ஷ்டம் கதவு தட்டுறது, அதை பயன்படுத்திக்கணும் ஜாதகர் நல்லா. ஒன்பதாம் என்பது தந்தை பாத்துக்கிறார். பத்தாம் அதிபதி பொழுது அவர் செய்யக்கூடிய தொழில் யோகம். இப்போ திருமணத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா தாய் பெண் கொண்டு வரக்கூடிய சீதனம் ஜாதகருக்கு உதவியார்கள். அல்லது பெண் ஏதாவது ஒரு வகையில் அவங்களுடைய சம்பாத்தியம் இதெல்லாம் வந்து ஜாதகருக்கு சேரும். இப்போ புரியுதுங்களா ஐயா? நாலாம் இடம் வந்து பெண்ணோட வீடு தானே, அவங்க வந்து ரெண்டில் இருக்கும்பொழுது சீதனம். இது பெண் தாய் வீட்டு சீதனம், அது குடும்பத்தை உதவியாக இருக்குது. வாங்கி ஆகலான்ற ஒரு அமைப்பு. சரி, அதுக்கு அடுத்தது லக்னத்திற்கு பதினோராம் அதிபதி. என்னங்க? இல்லை இல்லை, அதுதாங்க லக்னத்திற்கு பதினோராம் அதிபதி இரண்டில் இருப்பது. நம்ம லக்னத்தை விட்டுறக்கூடாதுல இங்க. லக்னத்துக்கு பதினோராம் அதிபதி இரண்டில் இருப்பது. இப்போ அவருடைய சேமிப்பு எல்லாம் குடும்பத்திற்கு செல்லும். நான் சேர்த்து வைக்கிற மாதிரி தான் தெரியுது, எல்லாத்தையும் குடும்பத்துக்கே கொடுத்துடுறன்னு. குடும்ப உறுப்பினருக்கு தான் போவோம் அவருக்கு சேர்த்து வச்சுக்கிறதெல்லாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் சம்பாதிக்கிறதெல்லாம் குடும்பத்திற்கே. அதுவும் அவர் பணம் ஏடிஎம்ல இருக்கிறத பார்த்துட்டா போதும், என்ன பண்ணிடுவாங்க குடும்பம் உடனே பாக்கெட்டில் பைசா பார்த்துட்டா போதும் உடனே கேட்க ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் கேட்டு கேட்க மாட்டாங்க. நிறைய பேர் பார்த்துருக்கோமே வீட்டில் ஐயா, எல்லாம் அனுபவம் சார். சில பேர் வீட்டில் பணம் பார்த்த பிறகு தான் கேட்கறது தோணும் குடு அப்படின்ட்டு. அவங்களும் சம்பாதிப்பாங்க குடும்ப உறுப்பினர். இருந்தாலும் இது அமைப்பு எப்படி இருக்கு, இவரும் குடும்பத்துக்கு போகணுன்றது இல்லை, அவங்களும் நல்லா சம்பாதிப்பாங்க. இருந்தாலும் இவர்கிட்ட வாங்கினாதான் அவங்களுக்கு திருப்தியே. ஜாதக திருப்தியா இருக்குது இல்லையா? வாங்கினாதான் அவங்களுக்கு திருப்தி. முதல்ல பா பையன்கிட்ட ஒரு 10 ரூபா வாங்கிட்டேன், என்ன 1 ரூபா வாங்கிட்டேன், ரொம்ப சந்தோஷம் பையன் சம்பாதிக்கிறான் அப்படின்னா அம்மா அப்பா மன எல்லாருமே ரொம்ப சகோதர சகோதரி உட்பட எல்லாருமே அவர்கிட்ட கேட்பாங்க. அவரும் இப்ப வெளியூர்ல போன நிறைய வாங்கிட்டு வராங்க பாருங்க. இதெல்லாம் இந்த அமைப்பு தான் விரும்பி வாங்கிட்டு வர்றது. சரி வாங்க, ரெண்டாம் தேதி அங்க இருந்து பதினோராம் தேதி அங்க இருந்ததுன்னா அவங்க கேட்க வேணாம், ஜாதகரே கொண்டு போய் கொடுத்துருவார்.
அதே சும்மா கொஞ்சம் கிளப்பு குடும்பத்தில் அங்கே பாருங்க, லக்னாதிபதி 7 இருந்துட்டு 11 2 இருந்தா லக்னாதிபதி மனையை சார்ந்திருக்கிறாரு. ஆனால் லாபம் எங்கே போகுது? குடும்பத்துக்கு போகுது. சும் பாசம் மட்டும் தான் இங்கே காட்டுற, மொத்தத்தெல்லாம் குடும்பத்துக்கு தானே கொடுக்குறேன்ற மாதிரி அங்கே நடக்கும், வெளியே தெரியாமல் நடக்கும். நம்ம இப்படியே ஒரு சண்டைக்கு எல்லாம் பண்ணலாம், நல்லதும் சொல்ல முடியும் ஒருத்தருக்கு, இந்த மாதிரியும் கொஞ்சம் சொல்ல முடியும். ஜாதகத்தில் இருக்குது அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம சொல்ல முடியும், இல்லாத ஒன்று சொல்ல போகிறது, இருக்கிறது தான் சொல்ல போகிறோம். ஜாதகம்லாம் பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் சார், வித்தியாசமான அனுபவம் கிடைக்கும். பார்க்க 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 ஜாதகம் பார்க்க பார்க்க ரொம்ப அனுபவம் கிடைக்கும் நமக்கு, நம்ம பார்த்த விதிகளெல்லாம் அது கிடைக்குது இல்லை. அதனால கண்டிப்பாக ஒரு 100-200 ஜாதகமாவது தாண்டணும். நாம் தாண்டும் போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா விதிகளும் அது புரிஞ்சிடும், எல்லா விதிகளும் வந்துடும். அடுத்தது ஐயா 12 2 இருப்பது தன்னோட குடும்பத்திற்கு தேவையில்லாத நிறைய விரயங்களை ஜாதகர் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை, குடும்பங்கள் தேவையற்ற விரயங்களை சந்திப்பது. அதே நல்ல விதமாக அந்த 2 அமரும் பொழுது சுப விரயங்கள், எப்பவுமே வீட்டில் கல்யாணம் காட்சி குடும்பம் அவ்வளோ இருக்கும் சார் விருத்தியா, எப்போ பார் பார்த்தீங்களா சீமந்தம் காது குத்துறது மொட்டை அடிக்கிறது அந்த சுப விஷயமே தான் நடந்துட்டு இருக்கோம். அக்கம் பங்காளியெல்லாம் ஜாஸ்தி,